நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போகுது கணபதி உபாசனை மற்றும் ஓகம் சம்பந்தமாக. ஓகம்னு நான் சொல்வதை யோகம், சரிங்களா? யோகத்தை தான் மீன் பண்றேன், ஓகேங்களா? இந்த காலத்துல ஓகம் அப்படின்னு சொன்னோம்னா பல பேத்துக்கு தெரியல, யோகம் அப்படின்னு சொன்னா பல பேத்துக்கு தெரியுது. கணபதி உபாசனைக்கும் ஓகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பேச போறோம். கணபதி என்பவர் விநாயகர், மூலாதார சக்கரத்திற்கான கடவுள். இதை பத்தி நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த ஓகம் என்றால் அல்லது யோகம் என்றால் இணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. எதனுடன் இணைவது? இறைவனுடன் இணைவது. இந்த யோகம்ங்கிற வார்த்தையும் ஓகம்ங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தை தான். யோகம் பண்றேன், யோகம் பண்றேன், அது கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா யோ என்பதும் ஓ என்ற சப்தத்தின் ஒளிக்குறிப்புல தான் வரும். யோ அப்படின்னாவே நம்மளையும் அறியாம ஓவையும் சேர்த்து தான் சொல்றோம். ஸோ ஓகம் என்றாலும் யோகம் என்றாலும் ஒன்று தான். ஓகம் என்றது பியூர் தமிழ் சொல், சரிங்களா? ஓ என்றால் ஓங்காரத்தை குறிக்கக்கூடியது. ஓங்கார வடிவினர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலாதார கடவுள் கணபதி தான், விநாயகர் தான், சரிங்களா? ஓங்கார கடவுள். கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, கம் என்பது என்ன? ஓ பாத்திரம் ஓங்கார, கம் என்பது என்ன? நிறைய உபாகரங்களுக்கு தெரியும், கம் என்பது விநாயகரோட பீஜ மந்திரம், சரிங்களா? ஓகம் என்பது ஓங்கார வடிவினர் கணபதி, கம் என்பது பீஜ மந்திரம். இந்த ரெண்டையும் சேர்க்கிறோம், சரிங்களா? ஓம் கம் கணபதியே நமக்கு, அல்லது ஓம் கம் ஓம் கம்னு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும் பொழுது அல்லது ஓங்காரத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லும் பொழுது மூலாதார சக்கரம் விழிப்படையும். மூலாதார சக்கரம் தான் எல்லா விஷயங்களுக்குமே முக்கியம். ஒரு மரம் வருது, ஒரு செடி வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமே விதை தான். விதை இல்லாமல் எதுவுமே வரப்போகுது. ஸோ மூலாதாரம் திறந்தால் மட்டுமே தான் மற்ற எல்லாமே நடக்கும். ஸோ முதல் விஷயம் இது, சரிங்களா? இதை ஓங்காரத்தை பற்றி பார்த்துருவோம். ஒன்று மூணாச்சு, மூணு அஞ்சாச்சு, அஞ்சு ஐம்பத்தொன்னாச்சு, ஐம்பத்தொன்று மற்றது எல்லாமாச்சு. முதல் எழுத்து மூன்று எழுத்தான பிரணவம், அஞ்சு எழுத்தான பஞ்சாட்சரம், ஐம்பத்தோரு அச்சரம் மற்ற எழுத்துகள், சரிங்களா? இந்த மூணு எழுத்து சேர்ந்தது, முதல் எழுத்தோடு இரண்டு எழுத்து சேர்ந்தது தான் பிரணவம். அகர உகர மகரங்களின் கூட்டான பிரணவம். அந்த பிரணவத்தோட ஒரு அக்ஷரம் தான் ஓ. கடைசியில் இருக்கக்கூடிய மகரமே இம். நடுவில் வரக்கூடிய கா என்பது அகர ஓசையை கொண்டது. இந்த புரியல அப்படின்னா தயவுசெய்து சந்தேகத்தில் கேளுங்க, சொல்லுங்க. அகர ஓசையை கொண்டது, இல்லை டீட்டெயிலாக கூட வீடியோ பண்ணுங்கள், சரிங்களா? இது எல்லாம் சேரும்பொழுது இது ஓகமாக வருகிறது. இறைவனுடன் உங்களை இணைத்துக் கொள்வதுன்னு சொல்லலாம். அதனால தான் கணபதி உபாசனையை பல இடங்களில் முதல்ல நீங்கள் கணபதி எடுத்துங்க, விநாயகரை சித்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், விக்னங்களை நீக்குவதால் மட்டுமல்ல, பிரணவ பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர், தடைகளை அகற்றி வைக்கக்கூடியவர், யோகப்பாதைக்கு வழிகாட்டக்கூடியவர், மூலாதாரத்துக்கான அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதனால தான் விநாயகர் கடவுளோட உபாசனையை குறிப்பிட்ட காலம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். பராசக்தியின் பொருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.